வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் ஒன் மல்டிபிள் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ஐக்யூ 7 5G மொபைலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐக்யூ 7 5G பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸ்க்ளூசிவ் 5G மொபைல். அதே நேரத்தில் அதோடைய ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஐக்யூ கம்பெனி அதை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஐக்யூ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக தான் வந்து மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதில் வர்ற மொபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக கொடுக்குறாங்க. இப்போ மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 ஜாஸ்தியாக இருக்குன்னா ஐக்யூவில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் அந்த ஃபோனுடைய ரிவ்யூஸ், அதாவது கஸ்டமர்ஸோடைய யூசர் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு 5G மொபைல், அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐக்யூ 7 வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.62 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வர மொபைல் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 95%லேருந்து 96% ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 6.5லேருந்து 6.6 தான் வருது. ஸோ சைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் இது வரைக்கும் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்இடி டிவியில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஹெச்டி ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹை டெஃபினேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து எந்த லேகுமே இருக்காது. இது இல்லாமல் உங்களுக்கு 300Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அடுத்தது இதோடைய முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசர் வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் வந்து 5G, அந்த ப்ராசரும் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு சப்போஸ் 5G சிம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸருக்கு ஈடு கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேமும் பார்த்தீங்கன்னா 8GB ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 வருதுங்க. ஸோ அடுத்தது இதோடைய ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48MP சோனி சென்சார் IMX598 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி அவுட்புட் கொடுக்கக்கூடிய கேமரா அப்படின்னு தான் சொல்லும். அதுக்கப்புறம் பாக்கி ரெண்டு கேமரா பார்த்தீங்கன்னா 13MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2MP மோனோக்ரோம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16MP கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி கேமரா வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு ஜாஸ்தியான கான்ஃபிகரேஷன் கொடுக்கல. பட் கண்டிப்பாக ப்ரைமரி கேமரா வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 4400mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 66W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20-15 minutes ஆயிரும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. உண்மையிலுமே வந்து 66W அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4400mAh இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 day கேரண்டி. நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான யூசர், ரொம்பலாம் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 days இல்லைனா ஒரு 1.5 days வரைக்கும் கண்டிப்பாக பேட்டரி பேக்கப் வரும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இல்லாமல் ஐக்யூ 7 5G வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபைட் லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா உள்ள வந்து ஃபோன் சூடாகாமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கூலர் வந்து உங்கள் ஃபோனை வந்து கூலாக வச்சுக்கும் அப்படின்னு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார் இல்லைனா ஏதோ ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஃபுல் வால்யூம் வச்சாலே கிட்டத்தட்ட ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கேட்குற அளவுக்கு எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஐக்யூ 7 5G பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் பிளாக். ஸோ இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 31,990 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐக்யூ 7 5G எல்லா வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லுமே அவைலபிள்ங்க. நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபோன் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். ஃபோன் வந்து உங்கள் வீடு தேடியே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் டிகே.